நிறைய காசை செலவு பண்ணி நிறைய பொருட்கள் வாங்குற நம்ம எப்பயாவது ஒரு சில நேரம் எதுக்கு இதை வீணாக அந்த காசு கொடுத்து வாங்கிட்டு அப்படின்னு ரொம்பவே கம்மியான காசு கொடுத்து வாங்குறதுக்கு யோசிப்போம். ஆனால் அதுவே நமக்கு மிகப்பெரிய லாஸை ஏற்படுத்தும். அப்படி எது தேவை எது தேவையில்லாத செலவு அப்படிங்கிறத யோசித்து நம்ம எப்போவுமே காசு செலவு பண்ணணும். அது சம்மந்தமான ஒரு கதை தான் இது. ரெண்டு வியாபாரிகள் முட்டை வியாபாரம் தொடங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முட்டை கடை வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிராமத்துலேருந்து புறப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்துக்கு முட்டை வாங்குறதுக்கு போகிறாங்க. ரெண்டு பேருமே 10 ரூபா கொடுத்து முட்டையை வாங்கி கொண்டு வரத்துக்காக ஒரு பெட்டியை வாங்குறாங்க. ரெண்டு பேருமே வாங்கிட்டாங்க. இவரும் 10 ரூபா கொடுத்து ஒரு பெட்டி வாங்குறாரு. இன்னொரு வியாபாரியும் 10 ரூபா கொடுத்து ஒரு பெட்டி வாங்குறாரு. முதல் வியாபாரி பெட்டி வாங்கிட்டு வந்துட்டாரு. ரெண்டாவது வியாபாரி மட்டும் என்ன பண்ணாரு, கூட 2 ரூபா காசு கொடுத்து ஒரு பூட்டும் வாங்குறாரு. முதல் வியாபாரி, எதுக்கே இவன் 2 ரூபா காசை வேஸ்ட் பண்ணுறான், எதுக்கு அது போய் என்ன அவ்வளோ விலை மதிப்பு இல்லாததா முட்டை அதை போய் பூட்டி வச்சு என்ன பண்ண போகிறான், எதுக்கு 2 ரூபா காசை போயிட்டு வேஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. ரெண்டு வியாபாரிகளும் போய் முட்டையை வாங்கிட்டு மாட்டு வண்டி தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மாட்டு வண்டியில் அந்த முட்டை பெட்டி ஏற்றி வச்சுட்டு கிராமத்து பக்கம் வந்திருக்காங்க. நல்ல வெயில், ரெண்டு வியாபாரிகளுக்கும் நல்ல தாகம், தண்ணி தாகம், சரின்னு ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த மாட்டு வண்டியை நிறுத்திட்டு ரெண்டு பேரும் போய் தண்ணி குடிக்க போயிருக்காங்க. தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வரப்போ பார்த்தா ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்திருக்கு. அங்கே இருந்த குரங்குகள் எல்லாம் அட்டகாசம் வந்து மாட்டு வண்டியில் இருக்க எல்லா முட்டைகளையும் போட்டு எடுத்து விட்டு உடச்சி விளையாண்டுருக்காங்க. ஆனால் பெட்டியை பூட்டி வச்சிருந்தவருடைய முட்டை எதுவும் ஆகலை. இவர் பெட்டியை பூட்டாதனால எல்லா முட்டைகளையும் பாதிக்கு பாதி முட்டை வீணாயிடுச்சு. அப்போ தான் அந்த முதல் வியாபாரி யோசிச்சாராம், 10 ரூபா கொடுத்து பெட்டி வாங்கின நம்ம இன்னும் 2 ரூபா கொடுத்து நம்மளும் பூட்டை வாங்கியிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம முட்டையும் எல்லாம் சேஃபாக இருந்திருக்கும்ல அப்படின்னு நினச்சாராம். அப்படி தான் நம்மளும் எத்தனையோ விஷயங்களுக்கு தேவையில்லாமல் காசு செலவு பண்ணி தேவையில்லாத பொருட்களை வாங்குவோம். ஆனால் எது தேவையோ அதுக்கு இது தேவைதானா அப்படின்னு செலவழிக்க யோசிப்போம். சரியான நேரத்தில் சரியான விஷயத்துக்கு காசு செலவு பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கை இன்றைக்கும் நல்லபடியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு செயல்படணும். இந்த நாள் இனிய நாளாக மலரட்டும்.